தமிழக மக்களுக்கு வணக்கம், ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மதுரையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? மதுரை காவல் நிலையத்தில், குறிப்பாக கரிமேடு காவல் நிலையத்தில் என்ன நடக்குது? கரிமேடு காவல்துறை யாருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க? ஆர்எஸ்எஸ் பின்னணியில் செயல்படுறாங்களா இல்லை அரசியல் சட்டப்படி செயல்படுறாங்களா என்ற விஷயங்களை உங்கள் கவனத்துக்கு வந்து கொண்டு வரோம். நண்பர்களே, மதன் ரவிச்சந்திரன், வெண்பா அந்த டீம் வந்து நிறைய வந்து வீடியோக்கள் வந்து கடந்த 10 நாளாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் சிக்கின ஒருத்தர் தான் மதுரையைச் சேர்ந்த திருமாறன் ஜி என்று சொல்லப்படுபவர். தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி வச்சுருக்கார், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இந்து சனாதன சக்திகளின் மாநாட்டில் பேசுகிறது, திராவிட இயக்கங்களை கொச்சப்படுத்தி பேசுகிறது, கலைஞரை மோசமாக பேசுகிறது, கனிமொழியை மோசமாக பேசுகிறது, ஆர்எஸ்எஸ்வை மோசமாக பேசுகிறது, பிடிஆரை கேவலமாக பேசுகிறது, திராவிடர் கழகத்தை வீரமணி அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுகிறது, இப்படின்னு ஒரு குட்டி அர்ஜுன் சம்பத் மாதிரி வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற நபர் தான் திருமாறன். அவர் கட்சி தென்னிந்திய ஃபார் பிளாங் பேர் வச்சுருந்தாலும் அவர் கட்சிக்கு என்ன கொள்கைன்னு கூட யாருக்கும் தெரியாது. கட்சி கொள்கை, அந்த கொள்கைன்னு எடுத்துக்கிட்டால் ஃபார்வர்ட் பிளான்ற கட்சி இடதுசாரி கொள்கையோட கட்சி, அது கூட அவருக்கு தெரியாது. அவர் வலதுசாரியாக தான் முழுக்க வந்து வேலை செஞ்சிகிட்ருக்கார். இப்படிப்பட்ட ஒரு நபர் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, மதுரையில் அறக்கழகம் இணையதள ஊடகம் வந்து நடக்கிறது உங்களுக்கு தெரியும். நண்பர் தவம் வந்து அதை நடத்திட்டுருக்கார். அந்த அறக்கழகம் ஊடகத்தில் மார்ச் 17ஆம் தேதி திருமாறன் அம்பலமானது தொடர்பாக ஒரு வீடியோ வந்து வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் எடுத்து பதிவிடுறாங்க. 20ஆம் தேதி இன்னொரு வீடியோ போடுறாங்க. இதில் வந்து வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் திருமாறனை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் தேவர் சமூகத்துக்கோ மற்றவங்களுக்கு உண்மையாக இல்லை, மக்களுக்கு உண்மையாக இல்லை, அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வெலை போகிற ஒரு நபர்னு சொல்லி அவரை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கார். இவ்வளவுதான் விஷயம். இது நடந்ததுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சனம் பண்ணால் இல்லை திட்டாங்க அப்படின்னு பேசினாலும், வேறு என்ன பேசினாலும், ஒரு அரசியலில் இருக்கிற நபர்கள் இதை ஒன்று கடந்து போயிடணும், இல்லைன்னா டிஃபமேஷன் வழக்கு போடணும், அவதூறு வழக்கு போடணும். இதுதான் சட்ட ரீதியான வழிமுறை. ஆனால் திருமாறன் என்ன செய்கிறான்னா, நேரடியாக பல பேரை வச்சு வந்து ஊடகங்களை மிரட்டுறது, பேசினவங்களை மிரட்டுறது அப்படின்னு செஞ்சுட்டு அடுத்து கரிமேடு காவல் நிலையத்தில் போய் வந்து புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்தா போலீஸ் என்ன செய்யணும்? இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க, அது அவங்க கருத்துரிமை, அரசியல் சட்டப்படியான உரிமை, நீங்கள் சட்டப்படி வந்து அதை பார்த்துக்கோங்க, நீங்கள் டிஃபமேஷன் வேணால் போடுங்கன்னு சொல்லியிருக்கணும். திருமாறன் அவர் வீடியோவிலே சொல்கிறாரு, நான் டிஃபமேஷன் போடுவேன் டிஃபமேஷன் போடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ டிஃபமேஷன் தானே போடணும் சட்டப்படி, எது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு? சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஏன் எடுக்கிறாங்க? மதுரை போலீஸு, கரிமேடு போலீஸ் ஏன் எடுக்கிறாங்க? எடுத்தது மட்டும் கிடையாது, 3 மணிக்கு சம்மன் கொடுத்து 5 மணிக்கு ஆஜராகுன்னு சொல்லி அறக்கழகம் ஊடகத்தைச் சேர்ந்த தவத்தை வந்து நெருக்கடி பண்ணி கூப்பிட்றாங்க. அன்னைக்கே மறுபடியும் ஏசி, கரிமேடு ஏசி மகேஷ் பேசுகிறாரு, அவர்கிட்ட பேசி நீங்கள் அந்த வீடியோவை நீக்கணும் என்று சொல்லி நெருக்கடி பண்ணுறாரு. அவர் நெருக்கடியில் வந்து பல்வேறு தரப்புலேருந்து நெருக்கடி வந்ததுனால அந்த வீடியோ வந்து நீக்கிறாங்க. ரெண்டாவது மறுபடியும் வந்து பேசுகிறாரு, பேசி இன்னொரு வீடியோவை நீக்குங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஏசியும் இன்ஸ்பெக்டரும் மாறி மாறி, ஏசி மகேஷ், இன்ஸ்பெக்டர் வந்து இத்ரிஸ் முகமது, ரெண்டு பேர் மாறி மாறி பேசி நீங்கள் எங்கே இருக்கீங்க, உடனே வாங்க, நெருக்கடி பண்ணி வீடியோவை நீக்குங்க, இத்தனைக்கு வழக்கறிஞர் போய் அவங்ககிட்ட பேசி இது சட்டப்படி வராதுங்க, அரசியல் சட்டப்படி எல்லாருக்கும் கருத்துரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசின பிறகும் நெருக்கடி பண்ணி வந்து வீடியோவை நீக்கி வைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு வீடியோ வந்து குளத்தூர்மணி அவர் அமைப்பைச் சேர்ந்த மணியமதன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போடுறார், இது சம்மந்தமாக ஒரு பேசி ஒரு வீடியோ அறக்கழகத்தில் வெளியாது, அதையும் நீக்குங்க அப்படின்னு நெருக்கடி பண்ணுறாங்க. இதுதான் மதுரையில் இப்போ வந்து கரிமேடு காவல் நிலையத்தில் நடந்த விஷயம். இதில் எங்கள் கேள்வி என்னென்னா, அரசியல் சட்டப்படி ஒருவருக்கு கருத்துரிமை இருக்குதா இல்லையா? ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனில் சிக்கின ஒரு நபர் குறித்து விமர்சிக்கலாமா கூடாதா? இப்போ நாடு முழுவதும் இப்படி ஏராளமான ஸ்டிங் ஆப்ரேஷன் நடக்குது, அதில் நிறைய வீடியோவில் சிக்கிறாங்க. இதை பூரா நீக்க சொல்லி வந்து கரிமேடு ஏசி பேசுவாரா, கரிமேடு இன்ஸ்பெக்டர் பேசுவாரா, இல்லை தமிழ்நாடு போலீஸ் பேசுமா? அதான் உங்கள் வேலை, உங்கள் வேலை என்ன?
அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லுது, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லுது, பாபா ராம்தேவ் வழக்கிலிருந்து பெருமாள் முருகன் வழக்கு, எம்எஃப் ஹுசேன் வழக்கில் எல்லா வழக்குகளையும் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக வந்து சொல்கிறாங்க. கருத்துரிமை என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமை. அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தான் காவல்துறைக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது. அந்த உரிமையை யாராலும் தடுத்தால் தடுக்கவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நீ பேசக்கூடாது, எழுதக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் யார் சொல்கிறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுமே தவிர பேசுனவங்க மேலே நடவடிக்கை என்ற வகையில் எடுப்பது முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, எல்லா சட்டத்துக்கு விரோதமானது. போலீஸ் சொல்லட்டும், எந்த சட்டப்படி நீங்கள் வந்து வீடியோவை நீக்க சொல்கிறீங்க, சரி ரிட்டனாக கொடுத்தீங்களா, அப்படி சட்டப்படி நீக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக கரிமடி ஏசி எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, இல்லை கரிமடி இன்ஸ்பெக்டர் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நாங்கள் கோர்ட்டில் வச்சு பார்த்துக்குறோம், செய்ய முடியுமா? அப்படி செய்யாமல் ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுறது, நெருக்கடி பண்ணுறதுன்றது யாருக்கு சாதகமாக நீங்கள் செயல்படுறீங்கன்றதா எங்கள் கேள்வி. திருமாறன்ற நபர் யார், அவர் கட்சி என்ன, அவர் கொள்கை என்ன, அவர் இந்த நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவர் மேலே வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனில் கேவலமாக அவர் மாட்டியிருக்காரு, அங்கே கூட்டு போய் வந்து நீ இது இது மாதிரி செயல்படணும், யாருக்கு ஆதரவாக எதிராக அப்படி செயல்படணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு வந்து புரோக்கர் மாதிரி அவர் வந்து பணம் வாங்குறாரு, பணம் வாங்கிட்டு நான் செயல்படுறேன்னு சொல்லிட்டு வராரு, அங்கே வந்து சரக்கடிக்கிறாரு, எல்லாம் வந்து மது எல்லாம் அறிந்துட்டு அவர் சுமூகமாக தான் வராரு. அவர் எங்கேயும் இதுவரை அதுக்கு பதிலாக பேசலை. மதன் வீடியோ வந்த பிறகு உடனே மதனை கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு, அந்த அந்த பொண்ணை வந்து திட்டுறாரு, எல்லாரையும் கேவலமாக பேசுகிறாரு, அவருக்கு எதிராக யார் பேசினாலும் வந்து நான் வந்து மிரட்டுறாரு, அப்படி நடந்துக்கிறாரு. அதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு, வலதுசாரி கூட்டம்னு கூட்டினாங்க, அமித்ஷா டீம் தான் கூட்டணும்னு கூட்டுறாங்க, அதுக்கு வந்து ரவீந்திரன் துரைசாமியிலேருந்து மாதேஸ்லேருந்து எல்லாம் கூப்பிட்டாங்க, நான் வந்து ரவீந்திர துரைசாமி வர்றதா சொன்னாங்க, நான் போனேன்றார். நான் கேட்குறேன், வலதுசாரி சிந்தனைக்கும் உங்கள் கட்சிக்கு என்ன சம்மந்தம், ஃபார்வர்ட் பிளான்ற கட்சி என்ன கொள்கையுடையன்னு தெரியுமா, திருமாறன் ஜி கட்சி கொள்கை இருக்கா, கொள்கை எடுத்து வெளியே போடுங்க பார்ப்போம், கொள்கை இருக்குதா? அந்த கட்சி நேதாஜி உருவாக்கின கட்சி, அந்த கட்சியோட நேதாஜி படத்தை கூட பிஜேபி ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் பேரன் சொல்லியிருக்காரு, இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. இடதுசாரி கூட்டணியில் இருக்க கட்சி அது, இடதுசாரி கூட்டணி உள்ள கட்சி, அந்த கட்சி இடதுசாரி சிந்தனை உள்ள கட்சின்னு தெரியாமையே வலதுசாரிக்கு போனதும் ஒரு இயல்பு போல் பேசுகிறாரு. இவருக்கு அந்த கட்சியை பற்றி என்ன தெரியும், ஃபார்வர்ட் பிளாக் எதுக்கு பேர் வைக்கிறீங்க, சரி தேவர சமூகம்னு பேச, தேவர சமூகத்துக்கு இவர் என்ன பண்ணார், இந்த உசிலம்பட்டி கமிதி சங்கரன்கோயில் மூணு காலேஜும் அவ்வளோ மோசமாக நடக்குது, அவ்வளோ ஊழல் நடக்குது, என்றைக்காலும் அதுக்கு பேசியிருக்கிறாங்களா? இப்போ பிஜேபிக்கு வேலை செய்கிறது அப்படின்றது தவிர இவர் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, பிஜேபி சொல்கிறத இவங்க வந்து செய்கிறாங்க. அதனால தான் இப்போ சும்மா கூப்பிட்டா எல்லாரையும் கூப்பிட்டா போயிடுவாங்களா, வலதுசாரி கூப்பிட்டா, அமித்ஷா தரப்புக்கு, அமித்ஷா தரப்பு கூப்பிட்டா நீங்கள் எதுக்கு போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, அமித்ஷா கூப்பிட்டா எதுக்கு வேலை செய்ய சொல்ல போகிறாங்க. இவர் போகிறாரு, அடுத்து சொல்கிறாரு, ரெண்டாவது நான் சரக்கே அடித்தது கிடையாது, நான் சரக்கு அடித்த வீடியோவை மட்டும் நீ போடுறா பார்த்துருவோம், நான் குடிக்கலைன்றது என் கட்சிக்காரங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியுன்றாரு. அடுத்து வீடியோ போட்டான், நீ குடித்ததெல்லாம் போட்டான், ஓட்கா குடித்தது எல்லாம் போட்டாங்களே, இப்போ என்ன செய்கிறது, இப்போ தூக்கு போட்டு சாகணுமா? அப்போ நீங்கள் அப்போ ஒரு நபரை பாருங்கள், அவர் அங்கே போய் சரக்கு அடிச்சிருக்கிறாரு, ஒரு பகுதியை வீடியோ எடுத்திருக்காங்க, இன்னொரு பகுதியை வீடியோ எடுத்திருப்பாங்கன்றது கூட தெரியாத ஒரு கட்சி தலைவர் அவர், இந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் இருக்கிறாங்க எப்படி பாருங்கள், அப்படி இருக்கிற ஒரு நபர் இப்போ வந்து அவர் ஓட்கா குடித்தாருன்னு சொல்லி நேராக எடுத்து வந்து போட்டாங்க. அந்த வீடியோவில் அவரே சொல்கிறாரு, வீட்டில் நிறைய வந்து விஸ்கி பாட்டிலெல்லாம் வந்து ஸ்காட்சு தான் அவர் வந்து குடிப்பாராம், ஸ்காட்ச் நிறைய வச்சுருக்கிறேன்னு அவர் வந்து பேசுகிறார். அப்போ எந்த ஒரு அறவுணர்வும் நேர்மையும் இல்லாத ஒரு நபர், அப்படிப்பட்ட நபர் வந்து கரிமேறு காவலத்தில் வந்து புகார் கொடுக்குறாருன்னு சொல்லி ஊடகத்தை வந்து மிரட்டுறீங்களே, இது என்ன வகையில் சரி, தமிழ்நாடு போலீஸ் சொல்லணும், மதுரை கமிஷனர் ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன செய்கிறாருன்னு எங்களுக்கு தெரியலை, அவரை கேட்டதெல்லாம் நடக்குதா கேட்காமல் நடக்குதா, இல்லை எங்களுக்கு சந்தேகம் வந்து கவர்னர் ஆஃபீஸ் வழியாக காவல்துறை உயரதிகார சிலரை வைத்து கொண்டு பேரலல் கவர்மெண்ட் போலீஸ்குள்ளே நடக்குதா, இவங்க அங்கே நேரடியாக சொல்லி இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியலை, இல்லை உள்துறை அமைச்சரத்துலேருந்து பேரலல் கவர்மெண்ட் நடக்குதா அப்படின்னு தெரியல, இந்த மதுரை திமுக மினிஸ்டர் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியலை, பிடிஆர் இருக்கார், மூர்த்தி இருக்கார், தளபதி இருக்கார், பொன்முத்துராமலிங்கம் இருக்கார், குழந்தைவேல் இருக்காங்க, பல பேர் இருக்கிறாங்க, இவங்களாம் நாங்களாம் அரசியலில் ரொம்ப அனுபவமான ஆள்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் போலீஸ் நிர்வாகத்தவங்களை நடத்த தெரியலே. அறக்கலகம் ஊடகமோ இன்னும் பல ஊடகங்கள் வந்து சமூக நீதி, மதச்சார்பின்மை, அரசியல் சட்ட கோட்பாட்டின் அடிப்படையில் சமத்துவ சமூகம் உருவாகும்னு சொல்லி வேலை செய்கிற ஊடகங்கள், பெரியார் கொள்கையை அவங்க வந்து பேசுகிறவங்கள விஷயங்களை வந்து கொண்டு போகிறாங்க,
சமூக நீதி கோட்பாட்டை கொண்டு போகிறாங்க. அப்படிப்பட்டவர்களோட அடையாளம் காண கூட உங்களுக்கு தெரியலையே, நீங்கள் எல்லாம் வேறு வேலையில் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தால் வந்து இப்படி தான் அது நடக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன நிர்வாகம் நடக்குது அப்படின்றது கூட தெரியாதா? உங்களை நம்பி முதல்வர் உட்கார்ந்துருக்கார், எப்படி இருக்கும்? இப்போ யார் வந்து, இப்போ திருமாறன் வந்து கேவலமாக கலைஞரை பேசியிருக்காரு, கனிமொழியை பேசியிருக்கார், பிடிஆரை பேசியிருக்கார், வீரமணியை பேசியிருக்கார், பெரியார் எல்லாரையும் கேவலமாக பேசுகிறார், கீழ்த்தரமாக பேசுகிறாரு. அப்போ இவங்க இவங்களோட அரசியல் பின்னணி என்ன, இவங்கெல்லாம் யார் இயக்கிறதுன்னு கூட திமுகவுக்கு தெரியாதா, நிர்வாகிகள் தெரியாதா? வெறும் நலத்திட்ட உதவி எலெக்ஷன் டயத்தில் வந்து ஏதாவது பண்ணிட்டா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா? அப்படி கிடையாது. சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் பாஜகவும் பெரிய லெவலில் இங்கே வேலை செய்கிறாங்க. பார்ப்பனியத்தால் நேரடியாக அவங்க வந்து இங்கே வந்து ஒன்றும் செய்ய முடியலை. அதனால் சீமான் போன்றவர்களை கையில் எடுத்து தமிழ் தேசியம் எது திராவிடம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து உருவாக்குறாங்க. இங்கே திருமாறன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் இது போல் பலரை சாதிய கட்சியை வச்சுருக்கவங்க பல பேரை கையில் எடுத்து சாதியம் எது திராவிடம் அப்படின்ற வகையில் வந்து எல்லாத்துக்கும் சீமான்லேருந்து திருமாறன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் வரை எத்தனை எல்லாருக்கும் வந்து எழுதி கொடுத்து சவுக்கு சங்கர்லேருந்து பல பேருக்கு ஸ்கெட்ச் போட்டு இவங்க தான் வந்து வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களே, ரவீந்திரன் துரசாமி, இப்படி பல பேரை, அப்படிப்பட்ட நபர்கள் மீது ஒரு வீடியோ அவ்வளோ வந்து வந்திருக்குது. அவரை எக்ஸ்போஸ் பண்ணி போடுறாங்க. அதை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, அதை எக்ஸ்போஸ் பண்ணி மற்ற ஊடகங்கள் வந்து செய்கிறாங்க. ஆனால் அதை கூட வந்து அவங்க மேலே போலீஸ் நடவடிக்கை கூட வந்து சட்டவிரோதமாக போலீஸ் நடவடிக்கை மிரட்டுது. அதை கூட நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா நீங்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்க, என்ன ஆட்சி நடத்துகிறீங்க, என்ன நிர்வாகம் நடத்துகிறீங்கன்ற கேள்வி வந்து வருது. விழிப்பா நீங்கள் இல்லைன்னா மிகப்பெரிய சிக்கல் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான். உங்கள் கட்சி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயம். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இங்கே சாதிய சக்திகளை கையில் எடுத்து, இனவெறி சக்திகளை கையில் எடுத்து, மதவாத சக்திகளை கையில் எடுத்து அவர்கள் செய்யும் வேலை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை வீழ்த்தும் எல்லா துறையிலும். அதனால் திமுக எச்சரிக்கையாக இருக்கணும். காவல்துறை தனது அராஜக போக்கை, சட்டவிரோத போக்கை, அரசியல் சட்டவிரோத போக்கை உடனே நிறுத்திக்கிறணும். நிறுத்தவில்லை என்றால் நாங்களும் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டியிருக்கும். அது கரிமேடு கமிஷனர் ஆஃபீஸ், கலெக்டர் அலுவலகம் வரை இந்த பிரச்சனை என்பது முற்போக்கு சக்திகள் வந்து திரட்டி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த நிலை ஏற்படாமல் இந்த பிரச்சனையை நீங்களே முடிச்சுக்கோங்க. நன்றி.